Prayer. Yoga Praveshika, என்கின்ற ஒரு புது கோர்ஸானது இன்று முதல் தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றது. சம்ஸ்கிருதம் என்றாலே அனைவருக்கும் பரோபகாரம் செய்யக்கூடிய ஒரு மொழி, அனைவருக்கும் மிக பயனுள்ளதான மொழி என்று அனைவரும் அறிந்த ஒன்றே. சம்ஸ்கிருத பிரவேசிகா என்று டிஜிட்டல் கேம்பஸ் மூலமாக முதலில் ஆரம்பிக்கப்பட்டது அனைவரும் அறிந்தது. மனதில் உள்ளதான அனைத்து அஞ்ஞானங்களையும் நிர்மூலமாக ஆக்குவதற்காக அப்பொழுது இப்பொழுது மாண்புமிகு மத்திய அமைச்சராக இருந்து கொண்டிருக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு மனதிலான மாசுக்காக திகழ வேண்டும் என்ற காரணத்தினால் பிரவேசிகா 2 என்றதான சம்ஸ்கிருத கோர்ஸ் ஆனது தருமபுரம் இளைய அதன்படி இப்பொழுது யோக பிரவேசிகா என்னும் ஒரு புதுவிதமான ஒரு கோர்ஸ் ஆனது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதற்காக விரைவில் வந்து இருக்கிறார்கள் திரு சிவகுமார் அவர்கள். பொருத்தமாக இருந்தது மாசிலாம் வேதவேத்யம் பரம் பிரம்மா பாசதாம் பாதிக்கு மேல எவரை சொல்லியாச்சு. ஆனாலும் நானும் ஏதோ இவ்வளவு வருஷமா 1965 சினிமா வாழ்க்கை பயணம் ஆரம்பித்திருக்கக்கூடிய இவர் காக்கும் கரங்களில் அதே நம்மளுடைய ஒரு கோரிக்கையுடன் அதே மாதிரி மிக மிக பெருமையுடன் நான் வந்து அவர் பத்தி சொன்ன ஒரு மணி நேரம் தாராளமா சொல்லக்கூடிய லெவல் என்கிட்ட இருக்கு. ஏன்னா அவருடைய ரசிகர் கிளாசஸ் ஆக என அவருக்கு இருக்கக்கூடிய There has been a tremendous growth in the last decade. Number of yoga practitioners across the world. Millions of people have reaped the benefits from practicing yoga with asanas or physical postures being a predominant feature of this growth story. However, for the layman or the uninitiated, there are many myths and misconceptions. Yoga Praveshika offers a view on the origins of yoga, dispels myths or beliefs, and provides a primer on Patanjali's Yoga Sutras, which is the foundational text of yoga philosophy. Another key feature of this course is that it includes practical lessons on asanas with integration of the breath and the vinyasa for each asana. It also offers an opportunity for people to listen to Yoga Sutra chanting of select sutras based on the teachings of Sri T.K.V. Desikachar. Chanting, because sound as an element is considered to be a powerful medium to access the mind. முதல்வர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, யோகாச்சாரியா வாசுதேவன் நம்பூரி அவர்களே, சென்னை வந்து அறிந்தோ அறியாமலே யோகக்கலை கற்று அவங்க சொன்ன உடற்பயிற்சி மட்டும் இல்லை தியானம் சேர்ந்தது, மனப்பயிற்சி உடற்பயிற்சி ரெண்டும் சேர்ந்ததான் யோகம். அந்த ரெண்டையும் கற்றதுனால் ஒரு ஒரு சாதாரண இளைஞனுக்கு என்னெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருக்காத அந்த வீடியோ போடணும். வீடியோ பார்க்கும்போது புரியுது, யோகா சக்கரவர்த்தி ஒரு கிருஷ்ணமாச்சாரியர் வந்து 100 வருஷம் தாண்டி வாழ்ந்தவர். தேசிகாச்சாரியா அவரோட மகன் அவர் சமீபத்தில் 72 வயசு இருந்தாரு. பிகேஸ் ஐயங்கார் இவங்கெல்லாம் வந்து எங்கள் கணக்கில் கடவுள் அவதாரம். யோகா கலையை வந்து உலகத்துக்கு போதே கடவுள் அவதாரங்களாக தான் நான் அவங்களை பார்க்குறேன். அவங்கள பார்க்குற வாய்ப்பு பயிர்ற வாய்ப்பு கிடைக்கல. 1950 கல்கியில் வந்து யோகா ஆசிரியர் வந்து தொடர்ந்து 1950 மெம்பர்ஷிப்புக்கு 3 ரூபா ஒரு 3 ரூபா 3% இருக்கலாம் 1958 அப்படி 1 ரூபா கொடுத்து புத்தகம் எடுத்துகிட்டு வந்து விஎன் குமாரசாமி வழியாகத்தான் புத்தகத்து வழியாக நான் யோகா கற்றுக்கொண்டேன். ஒரு 65 அப்புறம் என்னுடைய மானசீக ஆசானுக்கு மறுபடி போடும்போது அந்த புத்தகத்தை ஏன் அட்டையை போடுற மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்காக கிடைக்குமா நினைக்கிறேன். அந்த அட்டையை வந்து நீங்கள் வாழ்க்கை நான் பார்த்ததில்லை. அவர் புத்தகங்களை பார்த்து அவர் சொன்ன முறையில் நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 65 அப்புறம் நான் வந்து அவர் புத்தகம் போடுறேன் சார், உங்கள் படத்தை போடலாம் கேட்டாங்க. இதோட பெரிய பாக்கி இந்த பிறவேட்டியாக கிடைக்கும். நினைவாற்றல் வந்து இதில் கூடும். இந்த 3 விஷயம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா யோகத்தை எப்படி கற்றுக்கிறதுக்கு இந்த மாஸ்டர்லாம் வந்துட்டாங்க, புத்தகம் இன்டர்நெட் நிறையா வந்துச்சது.
அதை ஏற்படணும். நான் வந்து 15 ரூபா ரூம் வாடகையில் கூடிய இருந்தேன், இவர்கிட்ட புஸ்தகம் எடுத்துகிட்டு வந்தேன். அது சிம்பிளாக இருக்கும், யோகா மாஸ்டர்லாம் கிடையாது. அதுக்காக 4 மணிக்கு எழுந்திருக்கோம், இப்போ 4 மணிக்கு எழுந்திருக்கேன். இப்போ எனக்கு வயசு 77 ஞாபகம். இந்த உடல் மரத்தை காப்பாற்றுறது யோகா அப்படின்னா, உடல்